அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, போலீஸ் மெடிக்கல் எக்ஸாமில் டிஸ்குவாலிஃபிகேஷன் நார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி கலர் பிளைண்ட்னஸ்க்கான டெஸ்ட் என்னென்னு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 13 செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நோ பர்சன் ஷல் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த சர்வீஸ் பை த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அன்லஸ் ஹி சாட்டிஸ்ஃபைஸ் த அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி. அதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், தட் ஹீ டஸ் நாட் ஹாவ் நாக் நீஸ் போ லெக்ஸ் ஆர் ஃப்ளாட் ஃபுட். இந்த மூணு ஐட்டமுமே பர்மனன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். நாக் நீஸ், போ லெக்ஸ், ஃப்ளாட் ஃபுட், இப்படி மூணும் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நாக் நீஸ்க்கான டெஃபினேஷன் என்னென்னு கொடுத்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. நாக் நீஸ்னா உங்களுடைய நீ கொஞ்சம் இன்வேர்டாக பெண்டாகி இருக்கும். அதாவது இந்த இமேஜில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கால் வந்து இன்வெர்டாக பெண்டாக இருக்கும். நம்ம நார்மல் கால் எப்படி இருக்கும், அதே போல் நாக் நீஸ் எப்படி இருக்கும்ன்றது இந்த பிக்சரில் கிளியராக தெரியுது. ஒரு நேச்சுரலான காலை பாருங்கள், இது வந்து நாக் நீஸ் சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய கால். இந்த மாதிரி நாக் நீஸ் இருந்தால் பர்மனன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாக் நீஸ் வந்து பர்மனன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா, செகண்ட் சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா, போ லெக்ஸ். போன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வில்லுன்னு அர்த்தம். நம்ம கால் வந்து எப்படி நாக் நீஸில் உள்பக்கமாக பெண்டாக இருக்குமோ, அதே போல் போ லெக்ஸில் நல்ல வெளிப்பக்கமாக வில் மாதிரி வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கும். ஸோ நாக் நீஸ் எப்படி பர்மனன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனோ அதே போல் தான் போ லெக்ஸும் பர்மனன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். மூணாவது முக்கியமான விஷயம், ஃப்ளாட் ஃபுட். இந்த இமேஜில் பாருங்கள், உங்களுடைய பாதத்துக்கு கீழ்ப்பக்கம் இந்த ஆர்ச் மாதிரி கேப் இருக்கணும். ஆனால் ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. இந்த ஃபோட்டோவில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளாட் ஃபுட்டுக்கு அந்த கேப் இருக்காது. ஸோ நான் என்ன சொன்னனோ அதே போல் ஃப்ளாட் ஃபுட், போலெக், நாக்னீஸ் மூணுமே வந்து பர்மனன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான ஐட்டம். ஸோ ஒன் மோர் டைம் ரிமைண்ட் பண்ணுறேன், ஆல்ரெடி கலர் பிளைண்ட்னஸ் எப்படி செக் பண்ணுவாங்கன்றதை போட்டுட்டேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேம் கலர் பிளைண்ட்னஸ்க்கு எப்படியோ அதே போல தான் இந்த மூணு கண்டிஷன்ஸுக்கும் உங்களுக்கு இருந்தால், மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அன்னெசரியாக வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஆப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த கண்டிஷன் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.